ஐஎன்எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் டெல்லியில் உள்ள திஹார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். சிறையில் ப சிதம்பரத்திற்கு வழங்கப்பட்டுள்ள சிறப்பு வசதிகள் குறித்த விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசி, ப சிதம்பரத்திற்கு எங்கு அடைக்கப்பட்டிருக்கிறார், திஹார் சிறையில் எந்த அறையில், அவருக்கு என்னென்ன வசதிகள் எல்லாம் செய்து கொடுக்கப்பட்டிருக்கு, விவரங்கள் என்ன? ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்கில் நேற்று சிபிஐ சிறப்பு நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் நீதிமன்ற காவலில் வரும் செப்டம்பர் 19 வரை முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் திஹார் சிறையில் தற்போது அடைக்கப்பட்டிருக்கிறார். நேற்று இரவு முதல் அவர் திஹார் சிறையில் உள்ள சிறையின் 7 தான் அவர் அடைக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக பொருளாதார குற்றங்களுக்காக குற்றவாளிகள் என அடையாளப்படுத்தப்படுபவர்கள் மற்றும் சிறு குற்றங்கள் புரிந்தவர்களுக்காக அந்த சிறையானது பிரத்யேகமாக வைக்கப்பட்டிருக்கும் அந்த சிறையில் தான் தற்பொழுது சிதம்பரம் அவர்களும் அடைக்கப்பட்டு வைத்திருக்கிறார். நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் அதாவது வெஸ்டர்ன் கழிப்பறை மற்றும் அவருக்கு தேவையான அந்த மருந்துகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மட்டும்தான் வந்து ஏற்படுத்தி தருவதற்கான ஒரு உத்தரவினை சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி அஜய்குமார் குஹர் நேற்று பிறப்பித்திருந்தார். அதன் அடிப்படையில் அவருக்கு தேவையான ஏற்பாடுகள் அனைத்தையுமே வந்து சிறை நிர்வாகம் செய்திருந்தது. அது தவிர அவருக்கு தேவையான மற்ற சிறை கைதிகளைப் போலத்தான் காலை 6 முதல் மாலை வரை வந்து அவருக்கு தேவையான அனைத்து வசதிகளும் வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் சிறை நிர்வாகமானது அறிவித்திருந்தது. நேற்று இரவு அவர் வந்து சிறையில் இருக்கும் அவருக்கு தனியாக மற்ற சிறப்பு வசதிகள் எதுவும் செய்யப்படவில்லை என்ற ஒரு கருத்தையும் அதாவது சிறை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் மற்ற கைதிகளைப் போல் அல்லாமல் ஒரு நாள் குறைந்தபட்சம் 10 அவரை பார்ப்பதற்கான அனுமதியானது சிறப்பாக அவருக்கு வழங்கப்பட்டு குறிப்பாக சிறையின் ஏழை பொறுத்த அளவில் பொருளாதார குற்றங்களுக்காக குற்றவாளிகள் என அடையாளப்படுத்தப்படுவது மட்டுமே அந்த சிறையில் முன்வைக்கப்படுவது வழக்கமாக இருக்கும். குறிப்பாக ஒரு சிறையில் குறைந்தபட்சம் 3 கைதிகளை வந்து அடைத்து வைப்பதுதான் வந்து வழக்கமாக இருக்கும். ஆனால் சிதம்பரத்திற்கு விலக்கு அளிக்கப்பட்டு அவருக்கு என தனியாக சிறை வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் இசட் பிரிவு பாதுகாப்பும் அவருடைய பாதுகாப்பு காரணங்களை முன்வைத்து அவருக்கு இருக்கும் அச்சுறுத்தல்களை முன்வைத்து இசட் பிரிவு பாதுகாப்பும் அங்கே வழங்கப்பட்டிருப்பதாக சிறை நிர்வாகமானது தெரிவித்திருக்கிறது. தேவா, திஹார் சிறையில் கணிசமான அளவுக்கு தமிழக காவல்துறை அதிகாரிகளும் இருக்காங்க, அவங்க இருக்கக்கூடிய பகுதிக்கு ஒரு மாற்றப்பட இருக்காரா, அங்கே யாரெல்லாம் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க? ஏனென்றால் திஹார் சிறையில் எப்பவுமே மனித உரிமை மீறப்படுது அப்படின்னு நிறைய அறிக்கைகள் சுட்டி காட்டியிருக்கு. நான் விசாரணை வலயத்துக்குள்ள வேணா இருக்கான திஹார் சிறைக்கு மட்டும் அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ப சிதம்பரம் ஏற்கனவே கேட்டிருந்தாரு. அங்கே அவருக்கு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, அவரை யார் எந்த அதிகாரிகள் கையாளுறாங்க? தற்பொழுது வரையிலும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கும் ஏற்கனவே அது முன்னாள் மத்திய அமைச்சர் என்ற முறையில் அவர் இசட் பிளஸ் பாதுகாப்பில் வந்து இருந்தது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையிலும் அவருடைய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் கபில் சிபல் அவருடைய வழக்கறிஞர் நேற்று சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் முன்வைத்த கோரிக்கையின் காரணமாக இசட் பிரிவு பாதுகாப்பானது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் தான் அவருடைய பாதுகாப்பிற்காக தற்பொழுது வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழக காவல்துறை அதிகாரிகள் இருக்கும் சிறையை பொறுத்தவரையில் தற்பொழுது தமிழக காவல்துறை அதிகாரிகள் பெரும் வாரியாக சிறை எண் 1 தான் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட கடந்த 30 மேலாக அந்த சிறையில் தான் அந்த சிறையில் வந்து தமிழக காவல்துறை அதிகாரிகளுடைய அந்த ஆதிக்கமானது அதிகமாகவே இருப்பதாகத்தான் கூற வேண்டும். ஒருவேளை இந்த சிறை எண் 7 ப சிதம்பரம் அவர்களுடைய பாதுகாப்பானது கேள்விக்குறியாகும் பட்சத்தில் நிச்சயமாக அவசரையின் 1 மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் தற்பொழுது வரையிலும் அது குறித்த எந்த ஒரு ஆலோசனையும் நடைபெறவில்லை என்று தான் வந்து சிறை நிர்வாகமானது தெரிவித்திருக்கிறது. தற்போதைக்கு சிதம்பரம் அவர்களை வந்து சிறை எண் 1 மாற்றும் எந்த ஒரு ஆலோசனையும் இல்லை என்ற ஒரு யோசனையும் இல்லை என்ற ஒரு தகவலையும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக அதிகாரிகள் அதாவது வெளிநாட்டு குற்றவாளிகள் மற்றும் அடையிலேயே உள்ள அந்த மொழி பிரச்சனையின் காரணமாகத்தான் அவர்கள் இங்கே பணியில் அமர்த்த குறிப்பிடத்தக்கது. பல்வேறு குற்றங்களை புரிந்து உள்ளே வருபவர்கள் அதாவது வடநாட்டு அதிகாரிகளை வந்து தங்கள் கைக்குள் போட்டுக்கொண்டு தங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொள்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு வந்ததை அடுத்துதான் கடந்த 30 மேலாக திஹார் சிறையில் தமிழகத்தை சார்ந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். தேவா, ப சிதம்பரம் தற்போது எந்த சிறையில் அடைப்பட்டிருக்கிறார் என்பது போன்ற விவரங்களை கொடுத்தீங்க, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சுசித்ரா. வறட்சியை எதிர்கொள்ள நீர்